உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது குரு பெயர்ச்சி பலாபலன். இந்த குரு பெயர்ச்சி பலாபலன் வரிசையிலே நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசி என்பர்களே, காலச்சக்கர வரிசையிலே உங்களுடைய ராசி நான்காம் இடமாகவும், உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தா, சதுருஸ்தானமான ஆறு குடையவராகவும் பாக்யஸ்தானமான ஒன்பது குடையவராகவும் இந்த குரு பகவான் வந்திருக்கிறார். இப்போது இந்த குரு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதி பாதகாதிபதியாகவும் இன்னொரு பகுதி யோகாதிபதியாகவும் வந்திருக்கிறார். இப்போ இந்த குரு இத்தனை நாளாக உங்களுக்கு எங்கே இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திஸ்தான புத்திரஸ்தானத்தில் இருந்த குரு உங்களை பார்த்துட்டு இருந்ததுனால, கடந்த ஆண்டுகளில் பிள்ளைகள் வழியில் திருமணம் இல்லை படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் வந்து நல்ல மார்க்கு நல்ல தேர்ச்சி, இப்படி குழந்தைகளுக்கெல்லாம் கடந்த ஆண்டில் நீங்கள் நன்மைகளை செய்திருப்பீங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் போன ஆண்டில் புத்திர பாக்கியங்கள் எல்லாம் கிடச்சிருக்கும். இந்த வருஷத்தில் குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு தான் வர்றாரு. சதுராதிபதியாக வந்து ஆறில் மறையிறது நன்மை. எப்பவுமே வந்து ஆறெட்டு பன்னெண்டு கூடையவங்க ஆறெட்டு பன்னெண்டுலேயே மறைஞ்சு போனால் மறைஞ்ச குரு நிறைஞ்ச பலனை தருவாருங்கிறது சாஸ்திர விதி. இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளிப்பாணி முன்னூரில் ஒரு பாடல் வருது, கேளப்பா குருபதியும் ஆறில் ஏற கெடுதிமிக செய்வான் மாவளியாம் மன்னன் சீரப்பா சிறைகூடம் சென்றாரையா சிவசிவா தேவர்களின் கொடுமையினாலே ஈரப்பா ராஜபயம் கழகம் துன்பம் இல்லந்தனில் களவு போகும் கிளேசம் மெத்தவும் வீரப்பா வெகுபயமாம் சர்வதோஷம் வேந்தன் நின்ற பதியறிந்து வினையை மூட்டே. இப்போ இந்த புளிப்பாணி முன்னூரில் வந்து இந்த கோச்சார பாடல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சதுரஸ்தானமான ஆறாம் இடத்துல குரு வர்றதுனால எதிரிகளால் அதிகமாக தொல்லைகள். இப்போ பார்த்திங்கன்னா, மாபலி சக்கரவர்த்தியும் சரி, முக்கியமான மன்னர்கள் எல்லாருமே இந்த எதிரிகளால் மாண்டது இந்த ஆறில் குரு வந்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறப்ப, எதிரிகளுடைய பயம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பகை விரோதமான மனப்போக்குகளை விட்டுட்டு முடிந்தளவு எல்லோரோடையும் நட்புறவாக இருந்துக்கிறதே நல்லது. அப்புறம் ஆறுக்குடைய தனகாரகன் போய் ஆறில் மறையிறதுனால பொருளாதார சிக்கல்களையும் கொடுப்பார், காசு தட்டுப்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கும், வரவேண்டிய பணங்கள் எல்லாமே உரிய நேரத்துக்கு கைக்கு வராமல் சிக்கல்களையும் குழப்பங்களையும் கொடுத்துட்டு வருவார். கணவன் மனைவிக்குள்ள பகை சங்கடங்கள் மனவிரோதம் சொந்த பந்தங்களுக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று விரோதங்களை தரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகலாம். இதை எல்லாமே நீங்கள் விட்டு கொடுத்து மிகவும் மன அமைதியோடும் கட்டுப்பாடோடும் இந்த ஓராண்டை வந்து கடந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிறதே சத்துரு பகை கடன் வியாகுலம் ருண ரோகஸ்தானம்னு சொல்கிறார். ருண ரோகம்னு என்ன அர்த்தம், அதிகமாக வழிகளை தரக்கூடிய வியாதிகள், கைகால் வலி உடம்பு வலி இது தொந்தரவு தொடர்ந்து திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு கால் வலிச்சுட்டே இருக்கும், ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லைம்பாங்க, மாத்திரை போட்டாலும் கேட்காது, கால் வலிக்குது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இந்த ருண ரோகம்னு சொன்ன தீராத வழிகளை எல்லாம் தரக்கூடிய இந்த ருணரோகஸ்தானத்தில் சரீரகாரகனான குரு இருக்கிறதுனாலே வயிறு சம்பந்தமான தொந்தரவு கைகால் வலி இதெல்லாம் கொடுப்பார். உணவு கட்டுப்பாடுகளும் ஆரோக்கியத்தில் கவனத்தையும் செலுத்திக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய இந்த குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால், கடகராசிக்கு ஐந்தாம் பார்வையும் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது குரு எப்பவுமே நின்ற ராசியை விட பார்க்கும் ராசிக்கு தான் பலம் கொடுக்குறாரு. அப்போ பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானமாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டில் உடல் தொந்தரவுகள் இருக்குமே தவிர தொழில் முடக்கங்கள் இருக்காது. ஏகதேசமாக பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழிலை வந்து எந்த தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் சமச்சீரான முறையிலேயே தொழில் செய்துக்கலாம். உத்தியோகத்தில் எந்த மாற்றங்களும் குழப்பங்களும் வராது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய தொழில் வேலை வாய்ப்புகள் கூட அமைச்சு கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏழாம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலே விரய செலவுகள் கட்டுப்படும், தேவையற்ற செலவுகள் அதிகமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு வராது. ஒன்பதாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறதுனால அப்பப்போ சின்ன சின்ன பண வரவுகளை கொடுத்து குரு பகவான் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆனால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் வரிசையில் தான் இந்த கடகராசியும் வர்றதுனாலே வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலையில் மாலை போட்டுட்டு
நீங்கள் வெத்தலை பாக்கில் 9 ரூபா காணிக்கையும் அதில் மஞ்சள் நிற கனி, ஒன்று எலுமிச்சம்பழம் இல்லைன்னா பூம்பழம், இதை வச்சு நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்துட்டு உங்கள் பேர் ஜென்ம நட்சத்திரம் சொல்லி வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டில் குருவால் வரக்கூடிய பாதகங்களை தவிர்த்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும். மை வாழ்த்தி, நன்றி.